அம்மா அக்கா வரலையா அக்கா உடம்பு சரியில்லையா உடம்பு சரியில்லையாவா இன்னும் அந்த குறும்பு போகலையா உனக்கு காலேஜில படிச்ச மாதிரி தானே இருக்க நீ அக்கா வர வேண்டாம்னு நீயே சொல்லி அனுப்பிச்சுட்டு என்னைய கேக்குறியா நான் சொன்னேனா இல்ல நாய்க்குட்டி குறும்பு இருக்கட்டும் சிங்கம் அங்க வரங்குதா இல்லையே வெளியூர் போயிருக்காரு அதனால தான் அக்காவ மட்டும் வர சொன்னேன் அம்மா நான் வர வேண்டாம் சொன்னதா யார் சொன்னாங்க உங்க ஆளு சொன்னதா எங்க ஆளு வந்து சொன்னா நம்பிக்கையான ஆள் தானே நம்பிக்கையான ஆளுன்னு தான் நான் இதுவரைக்கும் நம்பிக்கிட்டு இருந்தேன் நீ ஏன் எங்க ஆளு அப்படி சொல்லணும் இதுக்கு அர்த்தம் புரியலையே அர்த்தம் என்ன அனர்த்தம்னா அது மட்டுமா சிங்கம் என்ன உடனே அவசரமா பார்க்கணும்னு சொன்னா நான் புல்டோசர் ஓட்டிட்டு இருந்தா அப்படியே Dress கூட சேஞ்ச் பண்ணாம ஓடியறேன் மோகினி நாம ரெண்டு பேரும் ஒரு பெரிய சூழ்ச்சில மாட்டிக்கிட்டோம்னு எனக்கு தோணுது இப்ப நான் உள்ள இருந்தால ஆபத்து வெளிய போனால ஆபத்து ஐயோ வெளிய போகாதீங்க வந்தது வரட்டும் இங்கே இருங்க கூடாது வரது என்னோட போகட்டும் நான் போயிடுறேன் மோகினி அவனை தொடாதே தொடாதே சிங்கம் நீ என்னை ஆள் வைத்து அடிக்கக்கூடிய அளவுக்கு நான் செய்த தவறு நான் வெளியூர் சொல்லுகிறேன் என்று அறிந்து மனோரமாவை இங்கு வர வேண்டாம் என்று தடுத்து விட்டு நீ இங்கு வந்தது ஆமாமா இங்க வா என்ன செய்துட்டு இருக்க என்ன பலகாரம் செய்யறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேங்க நல்ல வேலையா போச்சு யோசனையோட நிறுத்து நீ ஒண்ணு செய்ய இன்னைக்கு கிழங்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு செய்து போய் விட்டு பூரி உருளை கிழங்க நான் கூட அதத்தாங்க ஐயா நெருப்பு வைக்கிறேன் ஜமீன்தாரே நாள் வச்சு அடிச்ச விஷயம் கிராமத்து ஜனங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு போல இருக்கு அவங்க ஜமீன்தார் வீட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க உடனே நான் போய் தடுத்து நிறுத்தேன் நான் சொல்றதை கேளுங்க நீங்க அடிபட்ட விஷயம் கேள்விப்பட்டது இப்படி ஆத்திரப்படுற ஜனங்க இந்த காயத்தோட உங்களை நேர்ல பார்த்தாங்கன்னு இன்னும் நிலைமை மோசமா போயிடும் இந்த சமயத்துல நீங்க வெளியே போக கூடாது இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல தலையிட்டு அமைதியை நிலைநாட்ட முடியாத ஒரு நல்ல தலைவனா இருக்க முடியாது எனக்கு தடுக்காத நீ எங்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மைதானே சத்தியம் அம்மா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்ககிட்ட மறைக்காம சொல்லிட்டேனே இத்தனை நாள் ஏன் மறைச்சு வச்சேன் ஏஜென்ட் மேல ரொம்ப ஆசை ஏற்பட்டு போச்சு இல்ல இல்லம்மா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் மறைக்கலாமா எவ்வளவு ஆபத்து இப்படி எல்லாம் வரும்னு எனக்கு தெரியாதம்மா சரி போனா போகட்டும் இப்ப நான் உன்னை அங்க கூட்டிட்டு போறேன் என்கிட்ட சொன்னதெல்லாம் அப்படியே ஏஜென்ட் முன்னால சொல்லணும் அவரை பார்த்ததும் அப்படின்னா கொன்னுடுவேன் ஜாகிரதைம்மா அவர்கிட்ட எனக்கு என்னம்மா பயம் தைரியமா சொல்றேன் சரி வா ஓய் அண்ணா அந்த கரண்டி அடுப்புல போட்டு வச்சிருக்கீல்ல நல்ல சூடா இருக்கா சொல்லு என்ன நடந்தது சொல்லு சொல்லட்டுங்களா சொல்லு சொல்லு யானா நீ அடிச்சாதப்பா சொல்றான் 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 எங்க எஜமானே ஜெண்டா ரோட்டு அனுப்பிச்ச பாருங்க நான் தான் அனுப்பிச்சேன் ஆனா நான் அனுப்பிச்சல உப்பா சொல்லி அனுப்பிச்சேன் அவ்வளவுதான் அவ்வளவுதானா அந்த கரண்டி எடுத்துட்டு வாயன் கரண்டியா இந்த சூடு போட்டு என்ன சொல்றான் சொல்றான் எங்க எஜமானி அம்மாவே அங்க போவானான்னு சொன்ன பாருங்க எங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போறேன் அங்கேயும் வந்து இங்க சொன்னது போல அங்கேயும் சொல்லணும் இல்ல அவ்வளவுதான் சூடுதான் உனக்கு என்ன பத்தி ஊருக்குள்ள ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காங்களோ நம்மள பத்தி ஒண்ணும் பேசலைங்க பேசாத வரைக்கும் சேமம்
ஆனா இந்த கந்தசாமி பய அவனை சேர்த்தது தான் பெரிய முட்டாள்தனங்க. அம்மா கரெக்ட் அம்மா இப்பதான் வந்தீங்களா அல்லது வந்து ரொம்ப நேரம் ஆச்சு? இப்பதான் கடைசியில உங்க முட்டாள்தனத்தை பத்தி பேசும்போது வந்தேன். ஏது இவ்வளவு தூரம் என்ன தேடிக்கிட்டு வருவானே? என்ன தேடிக்கிட்டு நீங்க அவ்வளவு தூரம் வந்தீங்களே, இப்ப உங்களை தேடிக்கிட்டு நான் இவ்வளவு தூரம் வந்தேன். என் வார்த்தை கேட்டிருந்தா இவ்வளவு தூரம் ஒண்ணும். அதேதான் இப்ப ஒருத்தர் வார்த்தை ஒருத்தர் கேட்டுக்குதான் உங்களை கூப்பிடுறேன். வாங்க வண்டி வந்திருக்கு. வண்டி வந்திருக்கா? எதுக்கு? சிங்கத்து வீட்டுக்கு. சிங்கத்து வீட்டுக்கு நான் எதுக்கம்மா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீங்க உண்மை பேசணுமே. என்னம்மா நீங்க சொல்றது ஒண்ணுமே எனக்கு அர்த்தம் ஆகல. நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? கேளுங்க இத பாருங்க. நீங்க போட்ட முடிச்ச நீங்களே வந்து அவுக்கணும். இல்ல அது உங்க கழுத்துக்கு வந்துடும். புரிஞ்சதா? நான் ஒண்ணு முடிச்சும் போறல ஒண்ணு அவுக்கணும். நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. இப்படி வருவீங்களா? வர மாட்டீங்க. ஏ மைனா, மைனா சொன்னாலும் சரி குருவி சொன்னாலும் சரி நான் வர முடியாதுமா. நீங்க வர முடியாது. இல்ல நீங்க வர மாட்டீங்க. ஏன் வருவீங்க? மைனா கொண்டாத்து பாக்கி இருங்க. இந்த குருவிக்கு துப்பாக்கியா? யாரை கட்டி குருவிங்கற நீங்க? அப்பா அனாவசியமா இங்க நின்னு உழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. எல்லா விஷயத்தையும் கந்தசாமி என்கிட்ட சொல்லியாச்சு. அத நான் டேப் ரெக்கார்டர் எடுத்தாச்சு. கந்தசாமி என்ன சொல்றத? கந்தசாமி அவன நீ சொல்ல வச்சிருப்பான். எப்படியான என்ன உண்மை தெரிஞ்சு போச்சு. பிரயோஜனம் இல்ல. புறப்படுங்க. நீங்க என்ன சொன்னாலும் துப்பாக்கி. ஏமா துப்பாக்கியவே கூப்பிடுறீங்க? ஏமா நான் சொல்றத தயவு செய்து கேளுங்க. நீங்க செய்த குற்றத்தை அந்த கூட்டத்துல வந்து ஒத்துங்க. இல்ல ஒவ்வொருத்தரும் அறக்கல்ல வச்சிருக்கலாம். பேய் அடிக்கிற மாதிரி தலையில அடிச்சு சாவடிச்சு போடுவான். நீங்க செய்த பாவத்துக்கு அரக்கல் வரல, முழுக்கல் எடுத்துட்டு வாங்க. தப்பா போல இருக்கிற அஞ்சாம் படம் ஆளுங்க அடிமரத்துக்கு ஆசிட்ட ஊத்தும் போது நாடு எப்படி உருப்பிட முடியுங்கிற? ஐயா புது பொண்ணு தலைய குனிஞ்சுக்கிட்டு வருது. இப்படி நில்லுங்க. ஆள வந்தார் குத்தவாளிய கொண்டாந்து ஒப்படைச்சிட்டேன். இவரை மன்னிக்கிறதா தண்டிக்கிறதா ஓம் பொறுப்பு, ஜனங்க பொறுப்பு. எங்களை ஆள உரு மன்னிக்கவே கூடாது. பெற்ற பிள்ளையை குற்றம் சாட்டுகிறான் என்பதற்காக பெரியவர்களை தண்டிக்கும் பொறுப்பை மக்களிடம் விடுவது சரியல்ல. வழக்கப்படி கிராம பஞ்சாயத்தாரை கூட்டி வரை விசாரிப்போம். ஆளவந்தா, நீ எவ்வளவு தூரத்திற்கு அறிவாளியா இருக்கிறியோ அந்த அளவுக்கு நான் குற்றவாளியா இருக்கிறேன். நடந்த குழப்பத்துக்கெல்லாம் நான் தான் காரணம். ஜமீன்தார் உன்னை ஆளை விட்டு அடிக்க செய்தும் என்னாலதான். இனிமே ஊருக்குள்ள நான் எந்த பம்புக்கும் நான் போக மாட்டேன்ப்பா. என்னோட வாழ்நாள் இன்னும் நான் செய்ய வேண்டி போட்டுதான். பயிர் தொழில் பட்டனை பாண்டரங்கா பாண்டரன். வக்கீலையா, இந்த நல்ல குணம் நிலையானது தானா, நம்பலாமா இல்ல எங்க தலைவரை ஏமாத்துற தந்திரமா? சேச்சே, சம்பந்தம் அறிவுள்ளவன் ஆயுள் முழுவதும் கெட்டவனா இருக்க முடியாது. நடுவுல மாறினாலும் முடிவுல ஒண்ணு சேர்ந்துதான் தீரணும். வேப்ப மரத்துல தேன் கூடு கட்டுறது இல்லையா? முத்துவேல், உங்க அப்பா இதுவரைக்கும் உங்க வீட்டுக்கு தான் பெரிய மனுஷனா இருந்தாரு. இப்ப கூட்டத்துல குற்றத்தை ஒப்புக்கொண்டதுனால நாட்டுக்கும் பெரிய மனுஷன் ஆயிட்டாரு. அவரை திருத்தின பெருமை உனக்கு தான் சேரும். அதுதான் இல்ல, இந்த பெருமை எல்லாம் இவங்களை சேரும். ஆமா, நீ என்ன செஞ்ச? இல்ல ஒண்ணுமில்ல. உங்க உத்தரவு இல்லாம இதுல ஈடுபட்டதுக்கு என்ன மன்னிக்கணும். ஆத்திரத்தோட ஏஜென்ட் வீட்டுக்கு போனேன். உண்மை சொல்றதுக்கு இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். அவரா வந்தாரு? அரக்கல்லும் முழுக்கல்லும் ஆளை கூட்டிட்டு வந்துருக்கு. என்ன இது மறுபடியும்? இனிமேல் இந்த ஒழிகை என்ற வார்த்தையை உங்கள் வாயில் இருந்து வரக்கூடாது. அழகு சிங்கம் அகம் திருந்துக என்று சொல்லுங்கள். அழகு சிங்கம் விவசாய முயற்சிக்கு என் பூமியே மூலவளமாக இருக்கட்டும். நண்பர்களே, இனி நான் ஜமீன்தார் அழகு சிங்கம் அல்ல, விவசாயி அழகு சிங்கம். என்னை நம்புங்கள். நமது நண்பர் அழகு சிங்கம். அழகு சிங்கம் என்னமாமா எல்லாரும் சினிமாவை கிளம்பிக்கிட்டு இருந்தீங்களா? இல்ல இல்ல இல்ல, கைத்தறி ஆடை அழகு போட்டிக்கு மாமா தலைமை வைக்கிறேன். அதுக்குதான் நாங்க போயிட்டு இருக்கோம்.
மாமா அவ இங்க இருந்தாலும் சரி அங்க இருந்தாலும் சரி எப்ப வந்தாலும் சரி இனிமே அவளை பத்தி எனக்கு கவலை இல்ல நான் நினைச்சது நடந்து போச்சு என்னங்க மாப்ள இது அட நீ என்னப்பா இந்த கிராஸ்வேர்ட் பாஸ் மாதிரி பேசிட்டே ஒண்ணுமே புரியல விளக்கமா தான் சொல்ல ஏக்லவ் அவ உச்சந்தலையில இருந்த பிசாசு ஏ ஆட்ட பாட்டத்தை கண்டு ஓடி போச்சு அதுதான் எங்க எல்லாருக்குமே தெரியுமே புருஷன் மனைவி எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்தோம் இப்போ என்னாச்சு மறுபடியும் அந்த பிசாசி பிடிச்சிட்டதா பிடிக்குமா பிடிக்கத விடுவனா பின்ன ஏன்ப்பா இங்க கொண்டு வந்து தள்ளிட்டு போவ பாக்க யார அவ சுத்த இடியட் மாதிரி பேசிக்கிட்டு டேய் ஏற்கனவே அவ பியூட்டிフル வைஃப்டா இப்போ டியூட்டிフル வைஃப் ஆயிட்டா புருஷன் கிட்ட எப்படி நடந்துக்கணும்ங்கறது என் வைஃப்க்கு ட்ரைன் பண்ணிருக்க ட்ரைன் பண்ண வேண்டிய அவசியமே ஏற்படல ஏற்கனவே அவ உடம்பல ஊறி இருந்தது உத்தம உற்பத்தி குணம் நான் சும்மா அப்படி டச் பண்ணா எல்லாம் சரியா போச்சு என்னமாப்பா நீ கலாட்டா பண்ற எனக்கு ஒண்ணும் புரியல என் பேச்சல நம்பிக்கை இல்ல 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 நிக்கமே இல்ல 1000 ரூபாய் தந்தேங்கட்டு 1000 ரூபாய் தானே என்ன பிரமாதம் மாமா ஒரு 1000 ரூபாய் கொடுங்க மாப்பிளை சொன்னா எல்லாம் கரெக்ட்டா இருக்கும் அவர்கிட்ட இருக்கப்பா பண்டையா என்ன மாமா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது இதுல விஷயம் இருக்கு சும்மா 1000 ரூபாய் கொடுங்க சரி ஒப்பு கொடுங்க நான் தரேன் சரிப்பா சமதமா சமதம் மாமா முதல்ல மாமி எங்க கூப்பிட்டு விடுங்க அவ எதுக்கு இங்க கூப்பிட்டு விடுங்க முதல்ல வரட்டும் பேசிக்கலாம் டேய் சைனா ஐயா அம்மாவே நான் கூப்பிட்டேன் கொடுங்க ஆகட்டுங்க ஜெல்லி அம்மா நீ வச்சி வளத்த கொடி இல்ல அதனால கண்ணும் கருத்துமா பாத்துட்டு இருக்கமா நல்லா இருக்கமா நல்லா வளர்ந்திருக்க அக்கா அக்கா அம்மா போய் சொல்றாங்க இதுக்கு தினம் நான் தான் தண்ணி ஊத்துறேன் அவ்வளவு புத்திசாலி ஆயிட்டியா அம்மா உங்க ஐயா வர சொன்னாங்க டேய் பொண்ணு இப்போதான் வந்திருக்கு பேசிட்டு இருக்க இப்போ என்ன அவசரமா வேணுனா அவரே இங்க வர சொல்லு சரிங்க ஏல அவங்க பேசிட்டு இருக்காங்களா வேணும்னா உங்களே வர சொன்னாங்க அங்க உன் வைஃப் கூட்டிட்டு வா ஓ நீ உட்கார் அவரை போய் கூட்டிட்டு வா ஆஹா சரி நீ போய் हिंदी आओ कोटी टुवा हाँ आठ टंगा अम्मा उनका मास्टर कूपर आ रहा है हाँ एनक तेरी हो अत्ता मुन्ना ले ने गेल पन्ना दांग कूपर आ रहे नांग बरमड़ी अंपे चले पड़ा अय्या ना सुनने बादले अंगले क्या कैट कैट दिगला हाँ चा 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 मोदले यार सत्ता बोट पैसे पड़ा आदरे यो बंगल पैसे रातो रंबा मौसम புருஷன் கூப்பிட்டு அனுப்பிச்சு பெண்ஜாதி வராம இருக்கிறது இருக்கே ரொம்ப கேவலம் ரொம்ப கேவலம் அப்பா 1000 ரூபாய் கொடு அது எப்படி முதல்ல உன் வைஃப் எங்க கூப்பிடு அதுக்கு அப்புறம் பார்க்கலாம் பார்க்கலாம் அப்பா சைலா ஐயா போய் ஐயா உடனே கூப்பிடுறாங்கன்னு அந்த உடனேங்கற வார்த்தையை நான் உபயோகப்படுத்தினேனா நானும் உடனேன்னு சொல்லிருந்தா இந்தியா சும்மா விழுந்தடிச்சு ஓடி வந்திருப்பேன் நான் அப்படிதான் பாவல அப்பா ஐயா அம்மா கிட்ட போய் ஐயா சும்மா கூப்பிடுறாரு சும்மா கூப்பிட்டாரு கூப்பிடு கூப்பிடு இப்ப தெரிஞ்சு போகுது मनोरमा உங்க அம்மா வீ தங்கச்சியோ கூட்டம்ச்சாங்க அவங்க வரல நீ போய் கூட்டிட்டு ஏபா ஆள வந்தா நீ தேவலப்பா சக்கத்துல ரிங் மாஸ்டர் ஆட்டி வைக்கிற மாதிரி இல்ல சும்மா ஆட்டி வச்சிருக்கற சரி மலையா என்ன சிங்கம்புலி கரடி நினைச்சியா பத்திர மாத்து தங்கம் கொஞ்சம் பித்தால கலந்து இருந்தது எல்லாம் பொடம் போட்டா சரியா போயிடும் அது சரி ஏபா இவ்வளவுக்கு நீ காதலிக்கிலே கண்ணை மூடிக்கிட்டு கணத்துல விழற மாதிரி போய் இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவ்வளவு லெவலுக்கு கொண்டு வச்சிருக்கே என்ன சொல்லு இந்த லட்சணத்துல காதல் வேற அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரே ஏக்கத்துல கவலை வேற இதுக்காக எத்தனை அடி எத்தனை உத என்னுடைய அபிப்பிராயம் என்ன தெரியுமா ஐ ஓட் ஃபார் கல்யாணம் வித்வுட் காதல் ஏன்னா நம்ம நாட்டு கிளைமேட்டுக்கு இந்த காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறது சூட் ஆகல கல்யாண ஆரத்துக்கு முன்னாலேயே காதெல்லாம் எவாப்ரேட் ஆயிடுது எவாப்ரேட் ஆயி போயிடுது ஆமா வர்றத பாருங்க சர்க்கத்துல ஆனா பாலை பிடிச்சிட்டு வர மாதிரி கியூ சிஸ்டம் அம்மா கூப்பிட அந்த இல்ல அந்த இல்ல போட்டு வரிய மாமா மிரட்ட பெண்கள் கண்கள் மாதிரி அதுல ஒரு தூசி தும்பு மாசு மருவு படவே நாம விட கூடாது பிறக்கும் போதே எந்த பெண்ணும் கெட்டவங்கள பிறக்கிறது இல்ல அவர்களை வளர்க்கிற முறை அவர்களுடைய சூழ்நிலை அவர்களுடைய சிநேகிதம் இதனால தான் பெண்கள் கெட்டவங்க ஆகுறாங்க என்னுடைய தியரி என்ன தெரியுமோ ஆடற மாட்ட ஆடி கறக்கணும் பாடற மாட்ட பாடி கறக்கணும் அதட்டலாலயோ மிரட்டலாலயோ எந்த பெண்ணையும் சீர்திருத்த முடியாது அவங்களுடைய குணம் தெரிஞ்சு நம்முடைய அன்பையும் உபயோகப்படுத்தி தான் சீர்திருத்த முடியும் என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே 100க்கு 100 கரெக்ட் மாமா அந்த காலத்துல உங்க பொண்ணை பார்த்தவங்க எல்லாம் ஓ வாட் அ கேர்ல் னு ஓடுனாங்க இப்போ உங்க பொண்ணை பாக்கட்டும் ஓ வாட் அ கேர்ல் னு சந்தோஷப்படுவாங்க கரெக்ட் கரெக்ட் அவள வந்தா நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் அப்போ நான் கூட இந்தியாவை பாக்கும்போது முத முத என்ன நினைச்சேன் தெரியுமா ஓ வாட் எ கேர்ல் அப்படி தான் நினைச்சேன் இப்போ என்னடான்னா ஓ வாட் எ கேர்ல் அப்படினு பயப்படுறேன்